டே கேடி, நீ தான் மஞ்சிமா, நான் தான் சிம்பு. பவர் பண்ணி ட்ரெய்லர் பார்த்தியா? இப்போ நம்ம போகிற இந்த பைக் ட்ரிப் மாதிரி ஒரு பயங்கரமான லவ் தெரியுது அந்த படத்தை பார்க்கும்போது. நல்ல மெல்லிய காற்று. சி, இது ஒன்லி டைம் யூ ஃபியர் அவுட் மென் யூர் ஹாப்பிஸ் மென் யூர் ரைடிங் பைக்கா. அப்படியே அந்த காற்றுல ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது கண்ணில் தண்ணி வரும், ஆனால் நீ சந்தோஷமாக இருக்க போகிறேன். அந்த மாதிரி படம் தான் பவர் பண்ணி நினைக்கிறேன். பாப் பாண்டின்னு மாற்றிருக்காங்க. அதிலே மாற்றிக்கலாம், தெரியல, அது அப்புறம் பேசுவோம். ராஜ்கிரண் சார் அனேமா இந்த படத்துலையும் வந்து ஒரு 2 கிலோ மட்டன் சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் தாண்டி இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர் தான். எனி டே அதுவும் ஒரு ரூரல் டச்சும் இருக்குது, ஒரு சிட்டி டச்சும் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து பைக் ட்ரிப்பில் கிளம்புற ராஜ்கிரண் சென்னையில் போய் எப்படி ஒரு வேறு மாதிரியான சூழலில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தன்னையவே ரீடிஃபைன் பண்ணி 60 வயசுக்கு அப்புறமும் காதல் இருக்கு. See, there is life after life. Da. ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, நமக்கு வயசாயிருச்சு, முட்டி வலி, பிரான்சைஸ் எங்க தடவிட்டு வீட்டில் உட்காராம நான் வாழறேன், எனக்கு பிடிச்சவளோட இருக்கேன் அப்படின்னு இந்த சொசைட்டல் ப்ரெஷர் எல்லாம் மறந்துட்டு தனுஷ் அந்த மாதிரி ஒரு கதையை சொல்ல ட்ரை பண்றாரு. அதுவும் ரேவதி வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒரு நல்ல ஒரு செட்டில்டு ரோலு. அதுவும் ராஜ்கிரண் சாருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் போட்டிருக்கிற அந்த ஜாக்கெட் எப்படியாவது உசார் பண்ணுண்டா, பின்னாடி பவர்னு போட்டுருந்துச்சுல, செம்மையா இருந்தது. வேல்ராஜா அவரா சினிமாட்டோகிராஃபின்ற மாதிரி படம் செம்ம ஃப்ரெஷ்ஷா பியூட்டிஃபுல்லா ஹைலைட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி தான் அந்த படம் நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட் டேர்ன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ், பட் யூனோ த ஜேர்னி டசன்ட் மேட்டர்ரா, த டெஸ்டினேஷன் மேட்டர்ஸ். சாரிடா, தப்பா சொல்லிட்டேன். த டெஸ்டினேஷன் டசன்ட் மேட்டர், த ஜேர்னி டஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் வரும், டோல்கேட் வரும், ரோட்டில் வந்து பள்ளங்குழிலாம் இருக்கும், நான் அதெல்லாம் மறந்துட்டு கரெக்டாக அந்த கதை அவருக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படின்றது தான். அதுவும் பிரசன்னா வேற ரொம்ப ஒரு யூனோ, ஆமாம், ஒரு கோவக்கார பையனாக வராருன்னு நினைக்கிறேன். டிடி வேற ஒரு சீனில் வந்து கம்மி வால்யூமில் சீரியஸாக பேசிட்டு போயிருக்காங்க. யா, அது மட்டும் இல்லாமல் ஷாண்டர்ஆல்டனோட மியூசிக் வேற. நம்ம பொதுவாக வந்து டிரைவ் பண்ணும்போது பின்னாடி ஒரு அழகான பாட்டு கேட்கணும்னு விருப்பப்படுவாங்கல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு ரோட் ட்ரிப்கான ஒரு மியூசிக் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த சேதுபதியில் நடித்த அதே பையன் தான் வந்து இங்கே பேர்னா நடிக்கிறான். ஸோ ஒரு தாத்தா, அவரோட மனைவி மேபி ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ஸோ கஷ்டப்பட்டு குடும்பத்தை வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் சென்னை வந்து வேறு மாதிரியான ஒரு யூனோ ஒரு செட்டப்பில் எப்படி வாழ்கிறாரு, எப்படி தனக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாரு அப்படின்றது இந்த ட்ரெய்லரில் ரொம்ப அழகாக தெரியுது. பிரச்சனாவோட எடிட்டிங் கூட இந்த டீசருக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மாறி மாறி கட் பண்ணாமல் அது அந்த படத்துக்கிட்டே பிடிச்சின்னு வச்சுக்கோ. அதே மாதிரி தனுஷ் பாரு, அனேமா வந்து சாப்பிட்றது தூங்குறது கூட கேரவேன்லேயே போயிட்டு வீட்டுக்கே போகிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அனதர் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு இருக்காரு. ஒரு மேட்டர் ஆஃப் 50 டேஸில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு குவாலிட்டி அவரால் டெலிவர் பண்ண முடியுதுன்னா, அதுவும் அந்த சென்ட்ராயன் பண்ணுற அந்த ஸ்டெப்பு அனேகமாக ட்ரெண்டாகவும் நினைக்கிறேன்டா. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் டெஃபினெட்லி மேக் அ மார்க். ஏன்னா கதை அம்சம் கொண்ட ஒரு யதார்த்தமான படம் அப்படின்னு நினைக்கிறேன். தனுஷ்குள்ள இருக்கிற ஸ்டோரி டெல்லர் இந்த படம் மூலமா உலகத்துக்கு தெரிய போறான்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ராஜ்கிரண் சார் கேட்கவே வேணாம். பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா வந்து ஏதோ நம்மளை அட்வைஸ் பண்றதுக்காக வந்த ஒரு வயசான ஆள் அப்படின்னு மாதிரி தான் நினைப்போம். ஆனா அவரோட வாழ்க்கையிலேருந்து அப்பப்போ சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு உதாரணமா எடுத்து சொல்லும் போது அவர் லைஃப் பிகம்ஸ் ஈஸி பிகாஸ் தேவ் ஆல்ரெடி கம் அக்ராஸ் த சேம் ரூட். ஆமா, ஸோ கதையில கண்டிப்பா நிறைய பம்ப்ஸ் அண்ட் டெட்ஸ்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு போற ஒரு ரோட் ட்ரிப்ல போய் அப்படி ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டு அந்த சீனரியை ரசிக்கிற மாதிரியான ஒரு படமா தான் இருக்கும் நினைக்கிறேன். நீ வந்து 30 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டிருக்க, அநேகமா அண்டி விழுந்துரும்னு நினைக்கிறேன் சார். ஹெல்மெட்டை வீட்லயே வெஸ்ட் சார்.